நுரையீரல் வந்து இப்போ இந்த கொரோனா நோய் தொற்று பார்த்தீங்கன்னா முக்கியமாக 80% வந்து நுரையீரலை பாதிக்கிற ஒரு முக்கியமான ஒரு சுவாச நோய் இது. 20% வந்து மற்ற எல்லா உறுப்புகளையும் இருதயம் குடல் வயிறு மற்றும் வந்து மூளை எல்லா உறுப்புகளையும் பாதிக்கக்கூடிய ஒரு வைரஸ் நோய் தொற்று. ஆஸ்மா நோய்களுக்கு இந்த மாதிரி கொரோனா நோய் தொற்று உள்ளே வந்துட்டால் அவங்களுக்கு வந்து அதிகமாக மூச்சு விட சிரமப்படுவாங்க. இந்த வைரஸ் நோய் தொற்று உள்ளே போகும்போது அவங்களுக்கு வந்து சுவாசப்பாதை மேலும் சுருங்கி அவங்களுக்கு வந்து இந்த ஏசிம்டமேட்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80% மக்கள் வந்து வைரஸ் நோய் தொற்று அவங்களுக்கு இருக்கும். எந்த விதமான அறிகுறி இல்லாமல் அமைதியான முறையில் வந்து அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் 2-3 நாட்கள் கழித்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடுப்புன்னு வந்து அதிகபட்சமாக அவங்களுக்கு வந்து இருமல் சளி இழைப்பு மூச்சு வாங்குற சிரமம் நுரையில் கீழ்ப்பகுதியில் வந்து ஆக்சிஜன் பரிமாற்றம் நல்லாயிருக்கும். அதன் மூலமாக அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் குறைபாடு வந்து எளிதாக சரியாகிவிடும். மற்ற மருந்துகள் மூலமாக எளிதாக நம்ம வந்து குணமாக்கி விடலாம். ஆகவே இந்த ப்ரோன் பொசிஷன் குப்புறப்படுக்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட். அது ஒரு அறிவியல் பூர்வமான முக்கியமான ஒரு தடுப்பூசி எடுக்கிறதுனால வந்து நன்மை 80% வந்து நோய் எதிர்ப்பு திறனை பாதுகாப்பு திறன் கொண்டுள்ளது. ஆகவே அனைவரும் இந்த தடுப்பூசிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். வணக்கம். டாக்டர் எஸ் ஜெயராமன், நுரையீரல் சிறப்பு மருத்துவர், ஸ்ரீ ஜெயம் செஸ்ட் அண்ட் ஸ்லீப் கிளினிக், அமிஞ்சிக்கரை, சென்னை. ஃபர்ஸ்ட் வேவ்ல அமெரிக்கா ரொம்பவே பாதிக்கப்பட்டுச்சு. செகண்ட் வேவ்ல இந்தியா ரொம்ப கடுமையா பாதிக்கப்படுது. ஸோ இதுக்கான காரணங்கள் தான் என்ன? இந்த ரெண்டாம் அலை COVID-19 தொற்றானது இந்த என்ன எதனால் அதிகமாக இருக்குது இந்தியாவில்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உருமாறிய கொரோனா. இந்தியாவிலேயே நிறைய உருமாறிய கொரோனா மியூட்டன்ட் கொரோனா வைரஸ் வந்து நிறைய அதிக அளவில் வந்து இப்போ நோய் தொற்று தாக்கமானது அதிகமாக இருக்குது. இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அந்த வீரி மிகுந்த அந்த உருமாறிய கொரோனாவானது வேகமாக பரவும் தன்மை கொண்ட மக்களிடத்திலேயே நோயை அதிகமாக விருலன்ஸ்னு சொல்லுவோம் அந்த தன்மை வந்து அந்த வைரஸ்க்கு அதிகமாக இருக்கிறது பார்த்துருக்காங்க. அதனால தான் இப்போ வந்து எல்லா வயதினரையும் முக்கியமாக பார்த்திங்கன்னா 25 வயதுக்கு மேலே 40 வயதுக்குள்ளானவர்களுக்கு நிறைய பேர், ஏன்னா இந்த வயது மக்கள் தான் வெளியில் வந்து நிறைய கடைகளுக்கு போகிறாங்க, வெளியில் ஆஃபீஸ் போகிறாங்க, வெளியில் சுற்றும் போது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நோய் தொற்று வந்து எளிதில் வந்து வீட்டில் வந்துடுது. ஒருத்தருக்கு வந்தால் மற்ற எல்லாருக்குமே அந்த தொற்றானது வேகமாக பரவுகிற தன்மையினால ஒருத்தருக்கு வந்தால் வீட்டில் எல்லாருக்குமே வந்துடுது. இது ஒரு முக்கியமான காரணம். இந்த நோய் தொற்று அதிகமாகிறதுனால தான் நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க, அஃபெக்ட் ஆகிறாங்க. கொரோனா வந்து ஹோம் குவாரண்டைனில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்கிற அட்வைஸ் என்ன? இன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா கொரோனா நோய் தொற்று எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிறதுனால இப்போ வந்து நோயை வந்து மைல்டு மாடரேட் சிவியர் மூணு வகைப்படுத்துகிறோம். மைல்டு அப்படின்னா லேசான ஒரு அறிகுறிகளோடு இருக்கிறது, ஆக்சிஜன் அளவு குறைபாடு இல்லாமல் இருக்கிறது. மாடரேட்டில் 2 டிகிரி இருக்குது, ஏ அண்ட் பி. மாடரேட் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மிதமான கொஞ்சம் அதிக அளவு இருமல் தொந்தரவு இருக்கும், ஆனால் ஆக்சிஜன் அளவுக்கு ஓரளவு நல்லா தான் இருக்கும். மாடரேட்டில் பி கேட்டகரி வந்து ஆக்சிஜன் குறைய ஆரம்பிக்கும், அவங்க கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போக வேண்டும். சிவியர் கேட்டகரி கண்டிப்பாக மருத்துவமனையில் அனுமதி பெற்று தேவைப்பட்டால் ஐசியூலையும் அட்மிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த மைல்டு கேட்டகரி மாடரேட்டில் ஏ கேட்டகரி ரெண்டு பேருக்குமே நம்ம மருத்துவர்கள் வந்து என்ன சொல்கிறோன்னா ஹோம் ஐசோலேஷன், வீட்டில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். வீட்டில் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா அவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்கோ அறிகுறிகள் தக்கன மருந்து எடுத்துக்கணும். 14 நாட்கள் வந்து ஹோம் ஐசோலேஷன், வீட்லேயே இருக்கணும். அந்த 14 நாட்கள் வீட்டில் இருக்கும்போது நாங்கள் என்னுடைய மருத்துவ அறிகுறிகளான பல்ஸ் ஆக்சிமீட்டரில் ஆக்சிஜன் லெவல் பார்க்குறது, ஜுரம் பார்க்குறது, ஒரு நாளைக்கு 4 தடவை பார்க்கணும். சிம்டமேட்டிக் சப்போர்ட்டிவ் மருந்துகள், இப்போ இருமல் இருந்தால் இருமல் மருந்து கொடுப்போம், காஃப் சிரப் கொடுப்போம், ப்ராங்கோ டைலேட்டர் மருந்து கொடுப்போம். கோல்டு இருந்ததுன்னா ஆன்டி கோல்டு மருந்து கொடுப்போம். ஜுரம் பாடி பெயின் இருந்ததுனா பேரஸ்டமால் மருந்து கொடுப்போம், விட்டமின் மருந்து கொடுப்போம், சப்போர்ட்டிவ் மெடிசன்ஸ், நல்ல ஒரு மிக்சட் டயட் எல்லாம் அட்வைஸ் பண்ணி இருக்க சொல்லுவோம். 14 டேஸ் மற்றவங்களுக்கு பரவாமல் இருக்கிறதுக்காக அவங்க ஒரு தனி அறையில் அவங்க இருக்கிறது மிக மிக அவசியமான ஒன்று. இந்த ஆலோசனை நாங்கள் பண்ணுவோம். 5 நாட்கள் ஒரு முறை அவங்களுக்கு வந்து ஏதாவது நோய் தொற்று அதிகமாக இருந்தால் வேறு மருந்து இது மாற்றணும்னா டாக்டர் ஆலோசனை பெற்று அவங்க வந்து மருந்துகள் மாற்றிக்கொள்ளலாம். அப்படி எதுவும் இல்லைன்னா அவங்களுக்கு 14 நாள் அவங்க தனியாக இருந்தாலும் நல்லாயிரும். அவங்களுக்கு வேறு ஒன்றும் எந்த ஒன்றும் பிரச்சனையும் வராது. அவங்களுக்கு லங்ஸை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள்லாம் இருக்குது? நுரையீரல் பாதுகாப்பு அப்படின்னு பார்க்கும்போது நுரையீரல் நோய் தொற்று வந்தவங்களுக்கு மீண்டு வந்துக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு நுரையீரலை வலுவடை செய்கிறதுக்கு மீண்டும் வந்து அவங்களுக்கு வீக்காகாமல் இருக்கிறதுக்கு நுரையீரலில் வந்து பல்மனரி ரீஹபிலிட்டேஷன் நுரையீரல் புனரமைப்புன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து நுரையீரல் மூச்சு பயிற்சிகள், பிராணாயாமம், யோக பயிற்சி, ட்ரைஃப்ளோ மீட்டர் அப்படிங்கிற 3-ball meter இருக்கும், அதை வந்து மூச்சு உள்ளிழுத்து விடும்போது அவங்களுக்கு லங்ஸில் வந்து நல்ல விதமான மூச்சுக்கள் பரிமாற்றம் நல்லாயிருக்கும். பலூன் ஊத சொல்லுவோம், பலூன் ஊதும்போது அவங்களுக்கு மூச்சுக்கள் நல்லா விரிஞ்சி அவங்களுக்கு நல்ல முறையில் ஆக்சிஜன் பரிமாற்றம் ஏற்படும். இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு நுரையீரல் வந்து வலுப்படும், மீண்டும் அவங்களுக்கு வந்து சுகாதாரமான சுத்தமான காற்றை சுவாசிக்குமாறு நாங்கள் வந்து அறிவுரை செய்வோம். ஏன்னா அந்த அசுத்த காற்று உள்ளே போகும்போது தான் அவங்களுக்கு அலர்ஜி அதிகமாகும், இருமல் அதிகமாகும். ஆகவே இவங்களுக்கு பார்த்திங்கன்னா வெளியே போகும்போது முக்கியமாக முகக்கவசம் அணிந்து நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். முகக்கவசம் இல்லாமல் வெளியில் போகக்கூடாது. வேறு ஏதாவது புகைப்பழக்கம் இருந்தால் அதை கண்டிப்பாக நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். ஏன்னா புகைப்பழக்கம் தான் முக்கியமான ஒரு காரணிகள் எல்லா வியாதிகளுக்கும் முக்கிய காரணம். அதனால் புகைப்பழக்கம் இல்லாமல் பார்த்துக்கணும். மற்றபடி மூச்சு பயிற்சி, நடைப்பயிற்சி இதெல்லாமே நாங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுவோம். இதன் மூலமாக தடுப்பூசிகள் மூலமாக நுரையில் வந்து மீண்டும் வலுவாக்க முடியும். அது வந்து நுரையில் சோர்வடையாமல் பார்த்துக்கொள்ளலாம். ஆகவே தடுப்பு முறைகள் மிக மிக அவசியம். புகைப்பழக்கம் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும்.
தடுப்பூசிகள் கண்டிப்பாக எடுக்க வேண்டும், உடற்பயிற்சி நடைப்பயிற்சி கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும், நல்ல ஒரு புரத உணவுகள் நல்ல முறையில் எடுத்தால் இந்த நுரையில் நோய் தொற்றானது அதிகமாகாது, நல்ல முறையில் நம்ம நுரையில வந்து பாதுகாக்க முடியும். ஏசிம்டமெட்டிக்காக இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி மூச்சு திணறல் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த ஏசிம்டமேட்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80% மக்கள் வந்து வைரஸ் நோய் தொற்று அவங்களுக்கு இருக்கும், இந்த விதமான அறிகுறி இல்லாமல் அமைதியான முறையில் வந்து அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் 2-3 நாட்கள் கழித்து அவங்களுக்கு பார்த்திங்கன்னா திடுப்புன்னு வந்து அதிகபட்சமாக அவங்களுக்கு வந்து இருமல், சளி, இழைப்பு, மூச்சு வாங்குற சிரமம் வேகமாக ஆரம்பிக்கும். அது காரணம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 20 முதல் 45 முதல் 45-50 வயசு உள்ளவங்களுக்கு இம்யூனிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மட்டுமின்றி அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வைரஸ் லோடுன்னு சொல்லுவோம், இந்த நோய் தொற்று வைரஸ் கிருமியுடைய தாக்கம் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக உள்ளே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த சைலன்ட் ஹைபாக்சியா ஆக்சிஜன் அளவு வந்து அவங்களுக்கு வெளிப்படையே தெரியாது மூச்சு வாங்குறது. ஆனால் ஆக்சிஜன் பல்ஸ் ஆக்சிமீட்டரில் பார்க்கும்போது தெரியும் அவங்களுக்கு ஆக்சிஜன் அளவு வந்து 85-80 தான் இருக்கும் அவங்களுக்கு. அந்த பட்சத்தில் அவங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் அறிகுறி வெளியே இருக்காது. ஆனால் நம்மளாக பார்க்கும்போது தெரிய ஆரம்பிக்கும் 80-85 தான் இருக்கும் ஆக்சிஜன் அளவு. அவங்களுக்கு வந்து சைலன்ட் ஹைபாக்சியன் சொல்லுவோம். அந்த மாதிரி நோயாளிகள் வந்து விரைவிலே வந்து சேச்சுரேஷன் ரொம்ப கம்மியாகி மூச்சு அதிகமாகும். ஆகவே எந்த ஒரு ஏசிம்டமேட்டிக்காக இருந்தாலும் ஆர்டிபிஷியல் பாசிட்டிவ் டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் மைல்டாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நம்ம மெட்டிகுலஸாக வந்து ஒரு 4 தடவை ஒரு நாளைக்கு வந்து ஆக்சிஜன் அளவு செக் பண்ணி பார்க்கணும், ஜுரம் செக் பண்ணி பார்க்கணும். ஆக்சிஜன் அளவு 90 கீழே இருந்தால் அவங்களுக்கு வந்து ப்ரோன் பொசிஷன் ஃபேஸ் டவுன் குப்புறப்படுக்க வைக்கிறது. இதன் மூலமாக ஆக்சிஜன் பரிமாற்றம் வந்து நுரையீரல் நல்லாயிருக்கும். மற்றும் வந்து ஸ்டீராய்டு மருந்துகள் கண்டிப்பாக எடுக்க வேண்டும். ஆக்சிஜன் குறையும் பக்கத்தில் உயிர்காக்கும் மருந்துகள் சொல்கிற ஸ்டீராய்டு மருந்துகளை வந்து கரெக்டாக எடுக்க வேண்டும் மருத்துவ ஆலோசனை பேரில். அப்படி பண்ணும்போது வந்து மூச்சுத்திணறல் அதிகமாகி ஆக்சிஜன் ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. எளிதான முறையில் ஆரம்பத்திலேயே அவங்களை நம்ம அதை கண்டுபிடித்து நமக்கு குணமாக்கி விடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கடுமையான சூழலில் நுரையீரல் ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்க எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணும்? இந்த நுரையீரல் நோய்களில் மிக முக்கியமான நாள்பட்ட நோயின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா. ஆஸ்துமாங்கிறது பரம்பரை காரணமாக வரக்கூடிய ஒரு மூச்சுக்குழல் ஒவ்வாமை அலர்ச்சி நோய் அப்படிமோ. இது வந்து பரவலாக எல்லா இடத்துலையும் வந்து எல்லா மக்களுக்கும் அதிக அளவில் வந்து காணப்படுது நுரையீரல் அந்த ஆஸ்துமா அப்படிங்கிற வியாதி வந்து. ஆகவே ஆஸ்துமா நோய்களுக்கு இந்த மாதிரி கொரோனா நோய் தொற்று உள்ளே வந்துட்டால் அவங்களுக்கு வந்து அதிகமாக மூச்சு விட சிரமப்படுவாங்க. அது வந்து நாங்கள் ஆஸ்துமா அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது லங் அட்டாக்னு சொல்லுவோம். அது எதனாலனா இந்த ஏற்கனவே அவங்களுக்கு நுரையீரலில் வந்து ஆஸ்துமா அலர்ஜி மூச்சுக்குழல் சுருக்கம் இருக்கிறதுனால இந்த வைரஸ் நோய் தொற்று உள்ளே போகும்போது அவங்களுக்கு வந்து சுவாசப்பாதை மேலும் சுருங்கி அவங்களுக்கு வந்து சுவாச பரிமாற்றம் வந்து தடைபடுறதுனால இந்த ஆஸ்துமா அட்டாக் லங் அட்டாக் என்கிற ஒரு உயிருக்கு ஆபத்தான நிலையில் வந்து ஏற்படும். ஆகவே இந்த ஆஸ்துமா நோயாளிகள் மற்றும் நாள்பட்ட நுரையீரல் நோயாளிகள் எல்லாருமே முகக்கவசம், இந்த தடுப்பு முறைகளான முகக்கவசம் மற்றும் வந்து அந்த சோசியல் டிஸ்டன்சிங் தனிமனித இடைவெளி மற்றும் வந்து சுகாதாரம் மிக முக்கியமாக பேணி காக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இப்போது வந்து தடுப்பூசி நடைமுறைக்கு வந்துவிட்டது, அனைவரும் 2 டோஸ் தடுப்பூசிகள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த தடுப்பு முறை வந்து மிக மிக அவசியம். இதை நம்ம முக்கியமாக பண்ணாதான் இந்த ஆஸ்மா அட்டாக் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அதீத ஆஸ்மா தீவிர ஆஸ்மா வந்து வராது. அதனால் ஐசியூல அட்மிஷன் தேவைப்படாமல் இருக்கலாம். ஆகவே தடுப்பூசி முகக்கவசம் மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த நுரையீரல் ஆஸ்மாவுக்கு வந்து தடுப்பு முறைகள் தவிர்த்து எந்த மருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்களோ அதை தொடர்ச்சி அவங்க எடுக்கணும், எதுவுமே ஸ்டாப் பண்ணக்கூடாது. அதாவது ஆஸ்துமாவுக்கு முக்கியமான மருந்துகள் வந்து இன்ஹேலர் மருந்துகள். அந்த மருந்துகளை தொடர்ச்சியாக மருத்துவ ஆலோசனை பேரில் தொடர்ச்சியாக அவங்க அந்த இன்ஹேலர்ஸ் மருந்துகளை எடுக்க வேண்டும். அதை வந்து நிப்பாட்டக்கூடாது. தடுப்பு மருந்துகளான தடுப்பு முறைகளான தடுப்பூசி மற்றும் இந்த முகக்கவசம் முக்கியமாக அணிந்தால் இந்த ஆஸ்துமா வியாதி வந்து அதிகமாகாது. செகண்ட் வேவ்ல நுரையீரல் இதய பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு கொரோனா ரொம்ப ஈஸியா அட்டாக் ஆகுது, இதுக்கான காரணம் தான் என்ன? இந்த நுரையீரல் வந்து இப்ப இந்த கொரோனா நோய் தொற்று பாத்தீங்கன்னா முக்கியமாக 80% வந்து நுரையீரலை பாதிக்கிற ஒரு முக்கியமான ஒரு சுவாச நோய். இந்த 20% வந்து மற்ற எல்லா உறுப்புகளையும் இருதயம், குடல், வயிறு மற்றும் வந்து மூளை எல்லா உறுப்புகளையும் பாதிக்கக்கூடிய ஒரு வைரஸ் நோய் தொற்று, முக்கியமாக நுரையீரல் நோய் தொற்று. இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே நுரையீரல புகைப்பழக்கத்தின் காரணமாக இல்லை வேறு ஏதாவது வியாதிகள் காரணமாக அவங்களுக்கு வந்து நுரையீரல வந்து வியாதிகள் இருக்கும் பட்சத்தில் இந்த கொரோனா நோய் தொற்று அதிகமாகிச்சுன்னா அவங்களுக்கு அந்த நுரையீரல் நோயிலிருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, நாளாகும், சில பேருக்கு உயிரிழப்பு கூட ஏற்படும். ஆகவே புகைப்பழக்கம் உள்ளவர்கள் ஏற்கனவே நுரையீரல் வியாதி நுரையீரல் வீக்காக இருக்கிறவங்க வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அந்த கொரோனா தொற்று வந்துவிட்டால் உடனடியாக மருத்துவரை கலந்து ஆலோசிக்கணும். அப்படி பண்ணாதான் அவங்களுக்கு வந்து இந்த உயிர்காக்கும் சிகிச்சையெல்லாம் கொடுத்து மிக விரைவில் அவங்கள வந்து குணமாக்க முடியும். ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்? அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா காலகட்டத்தில் நம்ம ஜுரம் பார்க்குற மாதிரி, தெர்மாமீட்டர் வச்சு ஜுரம் பார்க்குற மாதிரி, இந்த காலகட்டத்தில் வந்து மூச்சு ஆக்சிஜன் அளவு சரியாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு பல்ஸ் ஆக்சிமீட்டர் மிக முக்கியமான ஒரு மீட்டர். அதன் மூலமாக நோயாளிகள் அந்த கொரோனா நோயாளிகள் நம்ம பரிசோதனை செய்யும்போது ஆக்சிஜன் அளவு நார்மலாக எல்லாருக்குமே 95% மேலே இருக்கணும், 95% மேலாக இருக்க வேண்டும். அந்த கொரோனா நோயாளிகள் வந்து ஒரு நாளைக்கு 4 முறை நாங்கள் டெஸ்ட் பண்ண சொல்கிறோம். அந்த ஆக்சிஜன் அளவு 94, 92, 90 கீழே வந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் அனுமதி பெற வேண்டும். அவங்களுக்கு வந்து ப்ரோன் பொசிஷன் என்று சொல்லப்படுகின்ற திரும்பி படுக்கிறது, அதாவது ஃபேஸ் டவுன்,
அதாவது குப்புறப்படுக்கும் போது அவங்களுக்கு நுரையில் என்ன ஆகும்னா மேல் பகுதி நடுப்பகுதி கீழ்ப்பகுதி மூணு பகுதியில் அந்த நுரையில் கீழ்ப்பகுதி உள்ள மூச்சானது நல்ல ஒரு ஆக்சிஜன் பரிமாற்றம் ஏற்படும். இப்போ சுப்பைன் பொசிஷன் நேர மல்லாக்கப்படுக்கும் போது அந்தளவுக்கு ஆக்சிஜன் பரிமாற்றம் இருக்காது. அதே மாதிரி அந்த கொரோனா நோயாளிகள் வந்து ப்ரோன் பொசிஷன் குப்புறப்படுக்கும் போது ஃபேஸ் டவுன் பொசிஷன் படுக்கும்போது அவங்களுக்கு வந்து நுரையில் கீழ்ப்பகுதியில் வந்து ஆக்சிஜன் பரிமாற்றம் நல்லாயிருக்கும். அதன் மூலமாக அவங்களுக்கு இந்த ஆக்சிஜன் குறைபாடு வந்து எளிதாக சரியாகிவிடும். மற்ற மருந்துகள் மூலமாக எளிதாக நம்ம வந்து குணமாக்கி விடலாம். ஆகவே இந்த ப்ரோன் பொசிஷன் குப்புறப்படுக்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட். அது ஒரு அறிவியல் பூர்வமான முக்கியமான ஒரு ஆக்சிஜன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் அது. இப்போ பார்த்தீங்கன்னா அரசு கண்டிப்பாக தடுப்பூசி போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களுக்கு இப்போ வரைக்கும் தடுப்பூசி மேலே ரொம்பவே பயம் இருக்குது. ஸோ இந்த காலத்தில் தடுப்பூசி எவ்வளோ முக்கியமானது டாக்டர், அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். பொதுமக்களுக்கு வந்து இன்றைய காலகட்டம் வந்து மிக முக்கியமான ஒரு காலகட்டம். இது வந்து கொரோனா நோய் தொற்று ரெண்டாம் அலை வேகமாக பரவி வருகிறது. உலக நாடுகள் அனைத்துமே எல்லா நாடுகளுமே மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறாங்க. இதற்கு வந்து உலக சுகாதார நிறுவனம் அது வந்து எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் ஆராய்ச்சிகள் நிறைய போயிட்டுருக்கு. அதை பற்றியான உண்மையான தெளிவு முறைகளை வந்து அப்பப்போ வந்துக்கிட்டே தான் இருக்குது. நமக்கு கைட்லைன்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆகவே அறிவியல் பூர்வமான உண்மைகளை மக்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வியாதியானது பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு பப்ளிக் ஹெல்த் டிசீஸ். இது வந்து எல்லா நாடுகளும் எல்லா மக்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு நோய் தொற்று நோய் இது. ஆகவே தொற்று நோய்களுக்கான ஒரு தடுப்பு முறைகள் என்ன, அதனுடைய வழிமுறைகள் என்ன என்று வந்து உலக சுகாதார நிறுவனம் மற்றும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகமானது மிக தெளிவாக கூறியுள்ளார்கள். ஆகவே அறிவியல் பூர்வமான உண்மையான மருந்துகளை மருத்துவ ஆலோசனை பெற்று அரசாங்கம் என்ன சொல்கிறதோ, மருத்துவ ஆலோசனை மருத்துவ வல்லுநர்கள் என்ன சொல்கிறார்களோ, நவீன மருத்துவ முறைகள் என்ன சொல்லப்படுகிறதோ அதை மக்கள் கையாண்டால் தேவையற்ற நோய் தொற்று மற்றும் இறப்பு விகிதத்தை கண்டிப்பாக குறைக்க முடியும். ஆகவே இதெல்லாம் முக்கியமான ஒன்று. நோய் தடுப்பு இப்போ மாஸ்க் போடுறதுனால உங்களுக்கு அந்த கிருமி உள்ளே போகாது, தூசி உள்ளே போகாது, அதனால் உங்களுக்கு நுரையீரல் நோய் வராது அப்படிங்கிறது ஒரு அறிவியல் பூர்வமான மிக உண்மை. அதெல்லாம் ஒரு மாற்றுக்கிறது கிடையாது. மற்றும் தடுப்பூசிகள் வந்து மிக மிக முக்கியமான ஒரு வரப்பிரசாதம். இந்த நோய் எதிர்ப்பு நோய் வராமல் இருப்பதற்கு, ஒரு நோய் தொற்று தடுப்பதற்கு மிக முக்கியமான ஒன்று. நான் பார்த்தீங்கன்னா இப்போ தடுப்பூசிகள் வந்து குழந்தைகளுக்கெல்லாம் இருக்குது, அதுமாதிரி பெரியவங்களுக்கு நிறைய அடல்ட் வேக்சின்ஸ் இருக்குது. அது பேர்லேயே இருக்குது, தடுப்பூசி அப்படிங்கிறது. தடுப்பூசி வந்து மிக முக்கியமான நோய் தொற்று தடுப்புகளில் ஒரு முக்கியமான ஒரு தடுப்பு ஆயுதம். ஸோ அனைவரும் இது வந்து ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை. அதன் மூலமாக நம்ம எண்ணற்ற நோய்களை வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வந்து ஒழிச்சிருக்கோம். அதாவது போலியோ நோய் இல்லாமல் பண்ணியிருக்கோம், ஸ்மால் பாக்ஸ் என்கிற அம்மை நோய் இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி எண்ணற்ற நோய்களுக்கு வந்து தடுப்பூசிகளாக உள்ளது. ஆகவே மக்கள் இதை பற்றி ஒரு தெளிவான ஒரு புரிதல்களை படித்தவர்களிடத்திலே நாம் அவங்களுக்கு வந்து புரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால உலக சுகாதார நிறுவனம் மற்றும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் மற்றும் வந்து அரசு என்ன சொல்கிறதோ நவீன மருத்துவ முறையில் அனைத்துமே நல்லது தான். அதாவது தீய என்று ஒன்றும் கிடையாது. ஒரு லேசான சைடு எஃபெக்ட் இருக்கும், அது முன்ன பின்னால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிஹேவியர் இருக்கும். ஆகவே இந்த தடுப்பூசிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. இந்த தடுப்பூசியின் காரணமாக மற்ற சீரியஸ் அட்வர்ஸ் எஃபெக்ட் வேறு தீய விளைவுகள் எதுவுமே கிடையாது உங்களுக்கு. ஆகவே தடுப்பூசி எடுக்கிறதுனால வந்து நன்மை 80% வந்து நோய் எதிர்ப்பு திறனை பாதுகாப்பு திறன் கொண்டுள்ளது. ஆகவே அனைவரும் இந்த தடுப்பூசிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். தடுப்பு முறைகளான முகக்கவசம் மற்றும் சமுதாய இடைவெளி மற்றும் இந்த சுகாதாரத்தை பேணி காக்க வேண்டும். அப்போதுதான் இந்த தொற்றிலிருந்து நாம் வந்து கண்டிப்பாக விட முடியும். இது வந்து இந்த நோய் தடுப்பு தொற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனாக்கு மட்டும் கிடையாது, ஏற்கனவே காச நோய் டிவி நோய் இருக்குது, நிறைய எண்ணற்ற நோய்கள் இருக்குது. எல்லா நோய்களுக்குமே இந்த சுகாதாரம் மிக மிக முக்கியமான ஒன்று, முகக்கவசம் மிக முக்கியமான ஒன்று, தடுப்பூசிகள் அதைவிட மிக முக்கியம். ஆகவே அனைவரும் அரசுடைய மருத்துவ ஆலோசனை கண்டிப்பாக நாம் பின்பற்றினால் இந்த நோய் தொற்றானது அதிகமாகாமல், இரண்டாம் அலை மூன்றாம் அலை அதிகமாகாமல், உயிர்ப்பலி அதிகமாகாமல் கண்டிப்பாக நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஆகவே மருத்துவ விஞ்ஞானிகள் சொல்வதை அனைவரும் கண்டிப்பாக நாம் கேட்டால் நல்ல முறையில் இந்த இரண்டாம் அலையானது அதிகமாகாமல் கண்டிப்பாக குறைந்துவிடும், மூன்றாம் அலையும் வராமல் பாதுகாக்க முடியும். ஆகவே இந்த தடுப்பு முறைகளை கண்டிப்பாக மக்கள் அனைவரும் கையாள வேண்டும். நவீன மருத்துவத்தை நவீன மருத்துவருடைய ஆலோசனையை மருத்துவ ஆலோசனையை கண்டிப்பாக அனைவரும் பின்பற்ற வேண்டும்.